தொடங்கி விக்ரம் வரை ஒரு வெற்றி இயக்குநராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். தற்போது தளபதி 67 படத்தை இயக்குவதில் மும்முரம் காட்டி வருகிறார். மற்ற இயக்குநர்களை காட்டிலும் இவரது படத்தில் வித்தியாசமான சில விஷயங்களை பயன்படுத்தியிருப்பார். மேலும் மாஸ்டர், கைதி, விக்ரம் என போதை சம்பந்தமான விஷயங்கள் வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இது போன்ற காட்சிகளை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று ஒரு ஊடகத்தில் லோகேஷ் பேட்டி கொடுக்கும்போது கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதாவது, தற்போது சாதாரணமாக தியேட்டரில் படம் பார்க்க வரும் ரசிகர்களின் கையில் கூட சரக்கு, சிகரெட் போன்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது. இதை முற்றிலுமாக தடுக்கத்தான் எல்லோரும் முயற்சி செய்கிறோம். என்னுடைய படத்தில் வைப்பதற்கான காரணமும் அதுதான். இதனால்தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் எவ்வாறு போதைக்கு அடிமையாகி உள்ளார்கள் என்பது மாஸ்டர் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. விஜய், விஜய் சேதுபதி, கமலஹாசன் போன்றோர் போதைக்கு அடிமையாகி எப்படி மீண்டு வருகிறார்கள் என்பதை ரசிகர்கள் பார்த்தால் அவர்களிடமிருந்து ஒரு 10% எடுத்துக் கொள்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. தளபதி, உலக நாயகன் போன்றோர் இதுபோன்று நடித்தால் கண்டிப்பாக அவர்களது ரசிகர்கள் மற்றும் குழந்தைகளிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் விக்ரம் படத்தில் மற்றும் கார்த்தியின் கைதி படத்தில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களை வைத்ததற்கும் இதுதான் காரணம் என லோகேஷ் கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையான படங்களை எடுப்பேன் என்றும் லோகேஷ் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது தளபதி 67 படத்திற்கான செய்திகள் தொடர்ந்து இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ட்ரெண்டிங்கான நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அந்த பெல்லை கலர் இருக்கிற ஆல் பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.